அனைவருக்கும் வணக்கம். மேல்மருவத்தூர் அம்மன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருத்தலத்தில் மூலவராக ஆதி பராசக்தி காட்சி தராங்க. இங்கு வீற்றிருக்கக்கூடிய அம்பாளுக்கு இரண்டு கரங்கள் தான் இருக்குது. பொதுவாக அம்மன் சிலைகளுக்கு நான்கு கரங்களோ எட்டு கரங்களோ இருக்கும். ஆனால் எந்த இடத்துல அம்பாள் மானுட ரூபத்தில் காட்சி தராங்களோ அந்த இடத்துல அம்பாளுக்கு இரண்டு கரங்கள் மட்டும் இருப்பது வழக்கமான ஒன்றாக சொல்லப்படுது. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இரண்டு கைகள் மட்டும்தான் இருக்குது. இந்த ஆதிபராசக்தி கோவிலில் அம்பாள் நேராக வந்து தரிசனம் தந்தால் தேவியின் சிலைக்கு இரு கரங்கள் மட்டுமே இருக்கிறதாக சொல்கிறாங்க. இந்த அம்பாளின் சிலைக்கு கீழே சுயம்பு ரூபத்தில் இருக்கும் தேவி காட்சி தரதாக சொல்லப்படுது. கருங்காலி மாலை அணிவிப்பதால் நம்மை சுற்றி உள்ள நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறும். தெளிவான எண்ணங்களுடன் செயல்படுவீங்க. உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து இடம் தெரியாமல் நீங்கள் மறையலாம். மனிதர்கள் தன்னிடம் இல்லாத பொருளையோ குணத்தையோ உடல் ஆரோக்கியத்தை பார்த்தோ பொறாமை என்று சொல்லலாம், அல்லது கண் திருஷ்டி என்று சொல்லலாம். கண் திருஷ்டி வந்துவிட்டால் அந்த நபரை பாதிக்க செய்யும். இதனால் கண் திருஷ்டியில் இருந்து விடுபடுவதற்கு சரி, கண் திருஷ்டி வராமல் இருப்பதற்கும் சரி, இந்த கருங்காலி மாலையை நாம் பயன்படுத்தலாம். கருங்காலி மாலையை அணிவதால் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குது. இதனால் பணப்பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உடலில் உள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது, செரிமான பிரச்சனைகளை இருந்து நீக்குகிறது, உடல் சூட்டை குறைக்கிறது. பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் அதை நீங்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியாக நீங்கள் வாழ இந்த கருங்காலி மாலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கருங்காலி மாலை நம்மளுடைய சேனலை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் செஞ்சிங்கன்னா கட்டாயம் வீடு தேடி வரும். இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, நீங்கள் கட்டாயம் இதை வாங்கி பயனடைங்க. இந்த கோவிலில் ஒரு வேப்ப மரமும் புற்றும் தான் இருந்தது. புற்று தான் இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் காரணமாக இந்த வேப்ப மரம் சாய்ந்தது, புற்றும் கரைந்தது. இதன் அடியில் இருந்த அம்பாள் சுயம்பு வடிவமாக தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டாள் அப்படின்னு சொல்லப்படுது. தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்தி கொண்ட இந்த இடத்துல தான் இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் மூலஸ்தானம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் 1977 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அன்று முதல் இன்று வரை சித்தர் பீடத்தில் பக்தர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்பதற்கு ஆரம்பிக்க தொடங்கியிருக்காங்க. அதில் கிடைத்த காணிக்கையை வைத்து தான் இந்த கோவில் இந்த அளவுக்கு பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சுயம்பு வடிவத்தில் இருக்கும் அம்பாளுக்கு உருவம் இல்லை. இதனால் பக்தர்களுக்கு கண் கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அம்பாளிடம் வைத்து சிலை அமைத்து தரும்படி அருள்வாக்கு வேண்டியிருக்காங்க. பக்தர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அம்பாள் சிலையை வடிப்பதற்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதன்படி சிலை அமைக்கப்பட்டு அதில் இன்றளவும் குடிக்கொண்டிருக்கும் அம்பாள் தன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வருவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. குறிப்பாக பெண் பக்தர்களின் வருகை இந்த கோவிலுக்கு அதிகமாகவே இருக்குது. சிவப்பு துணி அணிந்து வருபவர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பில்லி சூனியம் போன்றவற்றெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுபட அதர்வன பத்ரகாளி கோவில் இங்கு சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று தான் ஆதிபராசக்தி சித்தர் பீடம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லும் கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் உருவான வரலாறு மிகவும் அதிசயமான நிகழ்வாக இருக்குது. தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்துல 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருந்தது. இந்த மரம் மற்ற சாதாரண மரங்களைப் போல கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் அதன் காய்கள் இனிப்பு சுவையுடன் இருந்திருக்கு. இதிலிருந்து வடியும் பால் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்திருக்கு. இதனால் இந்த பகுதி மக்கள் இதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதைவிட ஆச்சரியமான நடந்த விஷயம், இந்த மரத்தின் பால் கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு தீராத நோய்கள் தீர்க்கும் என்பது நம்பிக்கை. இதனால தான் இந்த வேப்ப மரம் அதிசய மரமாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1966 தமிழகத்தில் வீசிய புயல் காற்றால் இந்த வேப்ப மரம் அடியோடு சாய்ந்திருக்கு. வேப்ப மரத்தின் வேர் பகுதிகளில் இருந்து சுயம்பாக கல் ஒன்று வெளிப்பட்டிருக்கு. அந்த சுயம்பிற்கு மேல் சிறிய குடில் அமைத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்திருக்காங்க. இதற்கு சித்தர் பீடம் என்றும் பெயரிட்டு வந்திருக்காங்க. பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வெளிப்பட்டு வந்திருக்கு. 1977 நவம்பர் 25 இந்த சுயம்புவுக்கு அருகில் 3 உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. 1000 இதழ்கள் கொண்ட தாமரையின் மீது வலது காலம் மடித்து இடது காலம் தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை முட்டும், இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்டியும் அம்மன் காட்சி தந்திருக்காங்க. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும். அன்னையின் கையில் உள்ள சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாக இருக்கு. அன்னையின் தலையில ஜடா முடியே கிரீடம் போல அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாக இருக்கு. அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம், இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் தான் அன்னை ஆதிபராசக்தி. கருவறைக்குள் சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செய்யலாம். இந்த முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தியிருக்காரு. அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் குருவில் பலரும் அருள்வாக்கு கூறி வந்திருக்காங்க. பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதை சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுது. பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு. இதனால் பக்தர்கள் பங்காரு அடிகளார அம்மா என்று அழைக்க துவங்கியிருக்காங்க. ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவாயில் ஓம் சக்தி என்னும் மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 வலம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க. மற்ற கோவில்களில் இருப்பது போன்று கோவில்களில் நவகிரகங்கள் கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதால் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னையை சுற்றி இருப்பதாக கருதப்படுவதால் நவகிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த கோவில் உள்ள புற்று மண்டபம் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கு. இங்குள்ள புற்றுள்ள அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை. இந்த மண்டபத்தின் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை ஆதிபராசக்தி காட்சி கொடுத்து வரும் அதிசயம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1974 சப்தகன்னி சன்னதி அமைக்கப்பட்டு சப்தகன்னியர் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது. 21 சித்தர்களின் ஜீவ சமாதி ஒன்றிணைந்த இடமாக தான் மேல்மருவத்தூர் கருதப்படுது அப்படின்னே சொல்லலாம். பெண்கள் அன்னையின் கருவறைக்குள் சென்று பூஜை, அபிஷேகம், அலங்காரம் உள்ளிட்டவை செய்யலாம். இக்கோவிலில் உள்ள நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப பலன் மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அனைத்து பாவங்களிலும் இருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்க பிரதர்சனம் இந்த கோவிலின் முக்கிய வேண்டுதலாக இருக்கு. அங்க பிரதர்சனம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி ஆடி பூர நாட்களில் அங்க பிரதர்சனம் செய்வது பாவ விமோசனம் பெறுவதற்கான சிறந்த வழிபாடாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆடிப்பூர நாட்களில் பக்தர்களே தங்கள் கையால் சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம். பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களுமே அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதர்வண்ண பக்தரகாளி கோவிலுக்கு இங்கு தனி சன்னதி இருக்கு. இவளை வழிபட்டு வேண்டிக் கொண்டால் அனைத்து தீய சக்திகளிலும் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து 108 மந்திர ஜபம் தியானம் செய்து வழிபடுறாங்களோ எந்த ஒரு தீய சக்தியும் அவர்களை நெருங்காது அப்படின்னே சொல்லலாம். இப்படி அற்புதங்களை கொண்ட கோவிலாக தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.